அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். வீட்டிலேயோ அல்லது உங்களுடன் வந்துட்டு தெய்வ சக்தியானது இருக்கிறது, தெய்வ நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு சில அறிகுறிகளை வந்துட்டு குறிப்பிடுவார்கள். இயற்கையாக வந்துட்டு ஆன்மீகத்தோட உச்சம் தொட்டவர்களுக்கு இந்த புற உலகில் ஏற்படக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் அல்லது அறிகுறிகள் வந்துட்டு அவர்கள் பெரிதுபடுத்துவதில்லை. காரணம், எப்பொழுதுமே இறைவன் என்னுடன் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்ட பின்னர் அவர்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் எதுவும் தேவைப்படாது. ஆனால் ஆன்மீகத்தோட அடிப்படை, அந்த பக்தியோட அடிப்படையில் இருப்பவர்களுக்கு இப்போ தான் அந்த வழியில் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கோம், நாங்கள் வீட்டில் வந்து இறைவன் மீது பக்தி செலுத்துகின்றேன் அப்படிங்கும்போது நீங்கள் பூஜை அறைக்குள்ளே போகிறீங்க, இல்லை கோவிலுக்கு போகிறீங்க, நான் வேண்டுகின்ற காரணம் அல்லது அந்த வேண்டுகின்ற வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சில சில அறிகுறிகளை வைத்து அது நடக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது அனுபவத்தில் ஏற்பட்டால் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர நாம் சொல்வதனால் மட்டும் இதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். இப்போ பூஜை அறை இருக்குது அப்படின்னா பூஜை அறையில் மங்கள பொருட்கள் எப்போவுமே இருந்ததுன்னா வாசமாக இருக்கும் இல்லைங்களா? மங்கள பொருள் இருந்தால் வாசமாக இருக்கும். இப்போ தாழம்பூ குங்குமம் வச்சுருக்கீங்க, தசாங்கம் கொளுத்தியிருக்கீங்க, இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு வாசனையானது வீட்டில் ஏற்படும். ஆனால் அதையும் தாண்டி நாம் அங்கு பயன்படுத்தாத மங்கள பொருட்களை போன்று ஒரு சில வாசனையானது ஒரு இடத்தில் உண்டாகும். அதாவது எப்பவுமே வாசனை நிறைந்த இடத்தில் வந்துட்டு அருட்கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே புத்துணர்வாக இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கனாவே ஒரு எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண முடியும். என்னமோ ஒரு அது இனம் புரியாத ஒரு உணர்ச்சி அந்த இடத்துல உண்டாகும். அப்படி உண்டாகுதுனாலே அந்த இடத்துல தெய்வசக்தி வந்து நடமாட்டம் அதிகமாக இருப்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சில பேர்த்துக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும். பூக்களால் நல்ல அலங்காரம் பண்ணி அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் முடித்து அந்த தூப தீபம் காட்டும் போது பண்ணிங்க அப்படின்னா இறைவனோட ஆசீர்வாதம் கிடைப்பதாக அந்த பூக்கள் அப்படியே சலசலசரன்னு சரிந்து கீழே விழும். அது அபசகுணம் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இறைவனோட ஆசீர்வாதம், நீங்கள் செய்ததை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். பூக்கள் அதிகம் வாடாமல் இருக்கும். அதே போல் எலுமிச்சம் கனி கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே கனியை வைத்தார் போலேயே சில நாட்களுக்கு வந்துட்டு அது காயாமல் வாடாமல் அது தொடர்ந்து அங்கே இருக்கிறது அப்படின்னா நல்ல நேர்மறை அதிர்வுகள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம், சில நேரங்களில் அசரீரி குரல்களை கேட்டவர்களும் உண்டு. கோவில்களில் மட்டுமல்ல, நம் நடக்குமா என்று அமைதியாக அமர்ந்திருந்தால் அசரீரியாக இறைவன் வந்து உணர்த்துவதும் உண்டு. அது ஒரு சிலருக்கு நடந்திருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கும்போது வீட்டில் தெய்வ நடமாட்டம் அல்லது உங்களுடனே தெய்வம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இருள் சூழ்ந்த இடம் அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வெளிச்சம் பொருந்திய இடம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இல்லையா? அதே போல தான் இப்போ நீங்கள் போய் ஒரு பூஜை ரூமில் அமர்றீங்க, நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா விளக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இருளை விளக்கக்கூடியது, உங்களுக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி ஒரு பிரகாசமாக அந்த இடத்தில் உங்களால் உணர முடியும். இந்த விளக்கு வெளிச்சத்தையும் தாண்டி ஒரு பிரகாசமானது உங்களுக்கு அங்கே தெரிகிறது அப்படின்னா அந்த நேர்மறை அதிர்வுகள் வந்துட்டு அங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். பூ மங்கள ஓசைகள் கேட்பது, மங்கள ஓசைகள் அப்படிங்கும்போது இப்போ வீட்டில் மணி இருக்குது, அந்த பூஜை அறையில் இருக்குது, அல்லது சங்குநாதம், நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும்போது அந்த காரியம் நிறைவேறும் அப்படின்னா மங்கள இசைகளை நாம் கேட்க நேரிடும். அந்த நேரத்தில் மிருதங்க இசையோ அல்லது மணி ஓசையோ இந்த மாதிரி இசைகள் வந்துட்டு அந்த நேரத்தில் கேட்குதுன்னா கண்டிப்பாக அந்த காரியம் நிறைவேறும் அப்படிங்கிற அறிகுறியாகத்தான் அது இருக்கும். உங்களுடன் இறைவன் நெருந்து உங்களுக்கு உணர்த்துகிறார். ஏன்னா சில விஷயங்களை நேரடியாக சொன்னால் தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி மங்கள ஓசைகளின் மூலமாக நமக்கு புரிய வைப்பார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக கவனிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறிகுறிகள் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்துட்டு கண்ணை மூடும் போது ஏதாச்சும் ஒரு சிம்பிள் மாதிரி தெரியும், இது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது. சில பேர்த்துக்கு வந்து வழிபோக்கர்களாக போகும்போதே சொல்லிட்டு போவாங்க, இது நடக்கும் போ அப்படின்ட்டு. அதில் சித்தர்களோட ஆசீர்வாதம் பெற்றவர்களுக்கு அது அதிகமாக நடப்பது உண்டு.
ஒரு சிலருக்கு வந்துட்டு கண்ணை மூடி உட்காரும் பொழுதே அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும், இது நடக்கும் இது நடக்காது, இது சரி இது தவறு அப்படின்னு. இதெல்லாம் இறைவனோட பூரணமான ஆசீர்வாதம், அதே போல அவர்களுடன் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்கான செயல்களாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் இப்போ நம்ம குறிப்பிட்டு சொன்னது எல்லாமே ஆன்மீகத்தில் ஒரு நிலையை அடையாதவர்கள், ஆனால் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கான வழிகள் இதெல்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னு. ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா இந்த அறிகுறிகள் எல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை. காரணம், தன்னுள் இருக்கக்கூடிய இறைவனை அவர்கள் பூரணமாக உணர்ந்திருப்பார்கள். அதன் காரணமாக எல்லாமே இறைவன் சித்தம்னு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகளும் தேவைப்படுவது இல்லை. முன்னமெல்லாம் யாருக்குமே வளைந்து கொடுத்து போக மாட்டோம், நான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வத்திலே இருப்போம். அந்த ஒரு ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு ஏற்படுது, அந்த ஆற்றலை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா இந்த நெளிவு சுழிவுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லவங்க கெட்டவங்க இவங்களெல்லாம் பகுத்து பாய்ந்து எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, எந்த இடத்துல அமைதியாகவே இருந்துடணும், இந்த மாதிரி ஒரு தெளிவு அப்படிங்கிறது நம்மிடம் பிறந்திருக்கிறது அப்படிங்கும் போதும், அதே போல் மனதில் பட்டதை என்ன பட்டதோ அப்படியே பேசுறது. இப்போ நமக்கு சரின்னு படுது, அதுதான் உலகத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது அப்படின்னா, எதிரில் இருக்கவங்க எவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த அல்லது சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னே நாம் கருத்தை எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது நம்மிடம் உருவாயிருக்கும். ஏன்னா நமக்கு எதை பற்றியும் பயம் இருக்காது, உலக நன்மைக்காக அப்படிங்கிறதுனால, எல்லாமே சர்வேஸ்வரனின் படைப்பு அப்படிங்கிறத உணர்ந்தனால அப்படி பேசக்கூடிய ஆற்றலானது கிடைத்துவிடும். அதே போல் ஒரு விழிப்புணர்வு நிலை அப்படிங்கிறது எப்பவுமே அந்த தற்காலத்தில் மட்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த காலத்தை பற்றியும் நினைக்காம, எதிர்காலத்தை பற்றியும் நினைக்காமல் கடந்த காலத்தில் வாழ்கின்ற அந்த தன்மை, அதை வந்து விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலை வந்து நமக்கு உண்டாகிவிட்டது அப்படின்னாலே நம்ம கிட்டத்தான் ஆன்மீகத்தில் சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வாழ்க்கையில் எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் சரி அல்லது துன்பம் வந்தாலும் சரி, அதை அணுக வேண்டிய முறையை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கடினமான நிலை, இதை கடந்து வர்றதுக்கே ரொம்ப நாளாகும் அப்படின் இருந்தாலும் அதை எளிதாக கடக்கக்கூடிய தன்மையை நாம் பெற்று விடுவோம். அது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வழியாக இருந்தாலும் சரி, அந்த வழியிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றல், உடனடியாக மீண்டு வரக்கூடிய ஆற்றலானது நமக்கு கிடைத்திருக்கும் பட்சத்தில் ஒரு தெளிவான பாதையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சில தோல்விகள் ஏற்பட்டாலும், சில வழிகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு புதிய பாதையை அமைத்து கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறது உங்களிடம் வந்துவிட்டது அப்படிங்கும் போதே நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு கோபம் வருகிறது, ஒரு பொறாமை வருகிறது, இது மாதிரி தவறான எண்ணங்கள், ஒரு உணர்வுகள் எல்லாம் மனதில் உதிக்கும் பொழுது அதை நல்ல முறையாக மாற்றக்கூடிய அந்த ஒரு தன்மை உங்களிடம் வந்துவிட்டது அப்படிங்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோபம் வருதுன்னா உடனே மனசை சாந்தப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை, இதை தப்பு, இந்த இடத்துல நம்ம கோபப்படக்கூடாது, அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்கு நாமே சொல்லி அதை அமைதிப்படுத்தக்கூடிய தன்மை. ஏன்னா மற்றவங்க தானே சொல்லுவாங்க கோபப்படாதப்பா கோபப்படாது, ஏன்னா அந்த கோபம் அவங்களுக்கு இல்லை, அவங்க இப்போ சாந்தமாக இருப்பாங்க, நம்மளுக்கு சொல்லி அமைதிப்படுத்துவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் நமக்குள்ளே கோபம் வரும் பொழுதே இது தவறு, இந்த இடத்துல கோபப்படக்கூடாது, நம்ம பொறாமப்படக்கூடாது, இந்த மாதிரியான தப்பான எண்ணங்கள் நம்ம மனதில் வரக்கூடாதுன்னு நமக்கு நாமே அமைதி சொல்லிக்கொள்கிறோம் அல்லவா, அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக ஆன்மீகத்தில் அந்த இறை தேடலில் வந்துட்டு ஒரு உன்னத நிலையில் வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிப்போம், நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிப்போம். ஒரு விஷயத்தை அப்படியே நம்புறதுக்கு மனசு வராது, அதில் ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கான விடையை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கும். இப்போ நாத்திகவாதிகள் அப்படிங்கிறவங்க கேள்வி மட்டுமே கேட்பவர்களாக இருப்பார்கள், அதை தேடி அறிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இருக்காது, பிறரை புண்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக கேட்கப்படக்கூடிய கேள்விகள் தானே அது. ஆனால் உண்மையாக இந்த ஆத்திகர்கள் அதுலேயும் இறைநிலையை அடையக்கூடிய தன்மையை பெற்றவர்கள் நிறைய கேள்விகளை எழுப்புவார்கள். தனக்கு சந்தேகம்னு ஒன்றுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அது யாரிடமாவது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்விகளை எழுப்பிக்கொண்டு அதற்கான விடைக்காக தேடி அந்த விடையை கண்டறிபவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பாக சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பார்வையில் ஒரு கூர்மை இருக்கும், எதையும் வந்து வித்தியாசமாக பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பார்க்குற அந்த ஒரு ஒரு நம்ம ஒரு எண்ணத்தில் பார்ப்போம், ஆனால் அங்கே வேறையாக இருக்கும்.
எந்த இடத்துலையும் அந்த உயிரோட நிலையிலிருந்து யோசிக்கும் பொழுது தான் அது சரியாக தப்பான்னு தெரியும். நம்ம பார்க்குற பார்வையிலையெல்லாம் நிகழ்வுகளோட உண்மைத்தன்மை இருக்க போவதில்லை. அந்த மாதிரி ஒரு உயிரோட நிலை, அது எந்த நிலையில் அந்த செயலை ஆற்றுகிறது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த பார்க்கக்கூடிய டைமென்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பரிணாமத்தை வந்து ஒரு வித்தியாசமான கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு தான் ஒரு ஆன்மீகத்தில் உள்ளவருக்கு அடிப்படை தேவை. பிற உயிர்களின் நிலையிலிருந்து யோசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது, அது நமக்கு கிடைச்சிருச்சுனாலே ஒரு நல்ல நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இறைவனை பற்றிய தேடுதலிலும் இறைவனை பற்றிய நினைவிலும் நாட்டம் அதிகமாக இருக்கும். இறைவன் அடியார்களை பார்க்கும் பொழுது இறைவனை பார்க்கக்கூடிய அந்த ஒரு உணர்வையே பெற்றது போல நமக்கு இருக்கிறது அப்படின்னாலும் அது ஒரு உன்னத நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடியார்களே, இதிலெல்லாம் உங்களுக்கு ஏதாவது நிலை இருக்கிறது, இந்த நிலையை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய நிலையை நோக்கி நகரக்கூடிய அந்த வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருங்கள். அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். கட்டாயமாக இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கையை பற்றி நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அசரீரியாக கூட சில பேரிடம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திற்கு உண்டு. அதை கேட்கக்கூடிய ஆற்றலும் மனிதருக்கு உண்டு. ஆனால் கேட்கக்கூடிய பொறுமையோடு கேட்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, உண்மை அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து உங்களுக்குள்ளே இந்த தன்மைகள் இருக்கிறதா, இது எப்போதாவது இருந்ததா, இதை நாம் ஏன் இழந்து விட்டோம், எப்படி இழந்தோம் அப்படிங்கிற விஷயம், ஒருவேளை நீங்கள் இழந்திருந்தீங்கன்னா அதை எப்படி மீண்டும் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி எப்படி செய்வது, இதை போன்ற எண்ணங்களில் உங்களை செலுத்தி கொள்ளும் பொழுது மனதில் தீய எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. மனது வந்து ஒழுக்கமாகவே இருக்கும். கண்டிப்பாக ஒழுக்கம் அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா ஒரு நெறிக்குட்பட்டு வாழ்வது. கண்ணா பின்னான்னு வாழ்றது வாழ்க்கை இல்லை. வாழ்ந்தாலும் இப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெறிக்குட்பட்டு வாழ்கிறது அப்படிங்கும்போது அது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நண்பர்களே, இப்போ ஆன்மீக முன்னேற்றம் நிறைய குரு மூலமாகவோ, நிறைய தெரிந்து கொள்வதன் மூலமாகவோ, சுயமாக அறிந்து கொள்வதன் மூலமாகவோ நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படலாம். அது ஒரு சில அறிகுறிகள் ஏற்படுகிறது அல்லது சில வகைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் உங்கள் கண்கூடாக தெரிகிறது அப்படின்னா உடனே நம்மளைய ரொம்ப உயர்வாக நினச்சிக்க கூடாது. நம்ம இன்னும் ஒரு பெரிய படிநிலையெல்லாம் எட்டி பிடிக்கல, அப்போ தான் ஆரம்பம். உடனே எனக்கு எல்லாம் கை கூடிடுச்சு அப்படிங்கிற அந்த நினைப்புக்கு வந்து எப்போவுமே ஒருத்தர் வந்துடக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதே போல் அந்த காலகட்டங்களில் அந்த நம்மளோட வெற்றி அப்படிங்கிற பேரில் எனக்கு எல்லாமே கிடைத்து விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையை பிறரிடம் காட்டக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உள்ளார்ந்த அனுபவங்கள், அந்த ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னா அதை மற்றவங்கக்கிட்ட ரொம்ப வெளிப்படையாக பேசுறது அப்படிங்கிறத கூட தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றவங்களோட ஒப்பிட்டு என்றைக்குமே பார்க்கக்கூடாது. குருமார்கள் சொல்லி தந்திருப்பாங்க, அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைத்திருக்கும், சக நண்பர்களுக்கு வேறு அனுபவம் கிடைத்திருக்கும். இப்படி இருக்கையில் ரெண்டு பேர்த்தோட அனுபவத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ரெண்டு பேர்த்துக்கு ஒரே அனுபவம் கிடைப்பது வந்து ரொம்ப அரிதுன்னு வருது. இன்னும் சொல்லப்போனால் குருவுக்கு கிடைத்தது சிஷியனுக்கோ, சிஷியனுக்கு கிடைத்தது குருவுக்கோ அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும் என்று உறுதி கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நம்ம கடந்த காலத்திலேயோ அல்லது நிகழ்காலத்திலேயே ஏதேனும் தவறு செய்திருந்தால் அல்லது ஏதேனும் ஒரு விஷயங்களில் சிறப்பாக செயல்பாற்றி இருந்தாலோ அதையே நினைத்து கொண்டு இருக்கவும் கூடாது. காலம் ஓட ஓட நாமும் அதனுடன் பயணிக்க வேண்டும். புதிதாக தேடுதல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணுமே தவிர ஒரு இடத்துல செய்த தவறுக்காகவோ ஒரு இடத்தில் கிடைத்த வெற்றிக்காகவோ அப்படியே அந்த இடத்தில் உறைந்து விடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ புதிதாக ஏதாவது அனுபவங்கள் வருது அப்படிங்கும் போது அதுக்கெல்லாம் பெரிய அளவிலான முக்கியத்துவம் வந்து கொடுக்கக்கூடாது. அதை வந்து அனுபவமாக உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதனை வைத்து தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு எக்காரந்தை கொண்டும் வந்துவிடக்கூடாது. நமக்கு எப்போவுமே அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஏதோ ஒன்று தென்படுகிறது, ஏதோ ஒன்று என்னால் உணர முடிகிறதுன்னா இதற்கு அடுத்தாற்போல் என்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த தேடுதல் அப்படிங்கிறது உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல விடயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடும்.
உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன தவறு. மற்றவங்களுக்கு கிடைத்த அனுபவம் பற்றி தப்பாக பேசக்கூடாது. அவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கணும். அதோடு போய் ஒப்பிடக்கூடாது. மற்றவங்கள கேலி பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கெல்லாம் இது இறைவன் கொடுத்த வரம், இன்னும் இவர்களெல்லாம் இப்படி இருக்கிறார்களே அப்படின்ட்டு பேசுகிறோம் இல்லைங்களா, அதுவுமே தவிர்க்கப்பட வேண்டியது. முடிந்தால் அவர்களை ஆன்மீக பாதைக்கு அழைத்து வர வேண்டும். இல்லை என்றால் அதை பற்றி பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் தவிர்த்து கொள்ளுதல் நலம். இறைவனுக்கு எல்லாமே தெரியும். எப்பொழுது அவர்களை அந்த பாதைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று இந்த தவறுகளை எல்லாம் சரி செய்து கொண்டால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது ரொம்ப அழகானதாக, ரொம்ப வெற்றிகரமானதாக இருக்கும். நண்பர்களே, இறைவன்கிட்ட நம்ம எளிதில் நெருங்கிடலாம். ஆனால் ஏனோ தெரியல நம்மளால் நெருங்க முடியல இல்லையா. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா, அதில் முதலாவதாக வந்து நிற்கிறது பயம். இரண்டாவது அப்படின்னு பார்த்தா நம்பிக்கையின்மை. மூன்றாவது பார்த்தா அந்த அன்பு அப்படிங்கிறது மனசில் இல்லாமல் போகிறது. இந்த மூணு பெரும் காரணங்களும் பார்த்திங்க அப்படின்னா நம்மை வந்து இறைவனை நெருங்க விடாமல் தடுத்து விடுகிறது. அதில் முதலாவதாக சொன்னது பார்த்தோன்னா இந்த பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பயம்னா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கடவுளை பார்த்தா கையில் ஆயுதங்கள் வைத்திருக்கிறார் அப்படி இப்படின்னு ஒரு உருவத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு கடவுள்னாவே தண்டிக்கக்கூடியவர் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு மனப்பான்மையானது நம்ம மனதுக்குள்ளே வந்துட்டு ஆழமாக வேரூன்றிட்டதன் காரணமாக கோயிலுக்கு போய் வழிபட்டால் கூட மனசில் பயத்தோடு தான் வழிபடுறவங்க நிறைய பேர். அதனால தான் அவங்களால இறைவனை நெருங்கவே முடிவதில்லை. கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அளவில் நிற்கிறாங்களே தவிர அந்த இறைசக்தி உணரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அவர்களிடம் இல்லாமல் போனதற்கான காரணம் என்னன்னா மனதில் இருக்கக்கூடிய பயம். பொதுவாகவே நம்ம வழிபடக்கூடிய எந்த சாமியும் வந்துட்டு பயத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் அல்ல, மாறாக தீமையை அளிக்கக்கூடியவர்கள், நம் மனதில் இருக்கக்கூடிய தீமையை போக்கக்கூடியவர்கள் தான் நமது தெய்வங்கள். அதனால் எப்பவுமே மனதில் பயம் இல்லாமல் நம்ம இறைவனை வழிபடணும். அதுதான் முதல்ல. அடுத்து நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்பிக்கை அப்படின்னு சொன்னோம்னா சில பேர் இறைவன் இருக்கிறார்னு உறுதியாக நம்புவாங்க, சில பேர் இல்லைன்னு உறுதியாக நம்புவாங்க, ஒரு சிலர் இருக்காங்க இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம். இருந்தால் இதை நடந்திருக்கணும் இல்லை, இல்லைன்னா இப்படி நடந்திருக்கணும் இல்லை அப்படிங்கிற ஒரு குழப்பம் எப்பொழுதுமே அவர்கள் மனதிற்குள் வந்துட்டு எழுந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா அவங்களாலையும் நிம்மதியாக வந்துட்டு இறைவனை வழிபட முடியாது. எந்த காலத்திலும் அவர்கள் இறைவனை வந்து ஒரு முழுமையாக சரணடைதல் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு அவங்க போக முடியாமல் இருக்கிற காரணத்தினால தான் அவர்களால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. அதே போல் இந்த மனதில் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். பெரும்பாலும் இந்த அன்பு குடிகொண்டிருக்கின்ற இடத்தில் வந்து இறைவன் இருப்பார். எந்த இடமா இருந்தாலும் சரிதான், அன்புனா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அந்த இரக்கம், கருணை இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உறைவிடமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அந்த அன்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது சக ஜீவராசிகளாக இருக்கட்டும் அல்லது சக உயிரினங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளின் மீது அன்பு வைக்கக்கூடிய தன்மை இல்லாதவர்கள் இறைவனை எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாது. இறைவனை எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாது. அதே போல் இதெல்லாம் சேர்ந்தால் போல ஆணவம் அப்படிங்கிற ஒரு தன்மை, அந்த ஆணவம் அப்படிங்கிறது தனக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவர்களால் இறைவனை நெருங்கக்கூட முடியாது, இறைவனை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா தான் அப்படிங்கிற அகந்தை இவர்களுக்கு இருக்கும். என்னால் தான் எல்லாம் முடிகிறது, நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம் அவர்களிடம் இருப்பதின் காரணமாக இறைவனை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. அப்போ இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து விடுபட்டு வர வேண்டும். அப்படிங்கும் போது அந்த சரணடைதல், பூரண சரணாகதி அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அந்த மும்மலங்களிலிருந்து நாம் விடுபட்டு வெளியே வரும்போது இறைவனின் இருப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் பொறுமையாக கேட்டிங்கன்னா இதோட உள்ளார்ந்த அர்த்தமானது உங்களுக்கு தெரிய வரும். மௌனம், அமைதி, நிசப்தம் இந்த மாதிரி பல வார்த்தைகளால் கூறப்பட்டாலும் அது உணர்த்தும் பொருள் என்னவோ ஒன்றாகத்தான் இருக்கும். உங்களால் மௌனமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அதற்கான பதிலை நீங்கள் தான் கூற வேண்டும். குறைந்தது ஒரு மணி நேரத்திற்காவது மௌனமாக இருக்க முடியுமானா
இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மௌன விரதம் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க நமக்கு உபதேசித்து சென்றிருக்கிறார்கள். நம் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை பெருமளவு வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னா அந்த மௌன விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நேரம் சாப்பிடாமல் இருங்க, ரெண்டு நேரம் சாப்பிடாமல் இருங்க, அப்படி இருந்தீங்கன்னா உடலோட இயக்கம் வந்து மிகவும் சீராகும் அப்படின்னு சொல்லப்படும். அதே போல தான் இந்த மௌன விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தொடர்ந்து மௌனமாக இருக்க இருக்க உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும், அதே போல் உங்களுடைய அந்த ஆற்றலின் அளவு வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம இயல்பாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பல பேருடன் வாக்குவாதம் செய்து ஒரு விஷயத்தை புரிய வைக்க முடியவில்லை என்றாலும் கூட உங்கள் மௌனம் பலருக்கு அதன் விடையை கூறும். அது பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு அந்த மௌனம் அப்படிங்கிறதோட ஆற்றல் தெரிவதே இல்லை. வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ அந்த மௌனம் விரதம் இருத்தல் அப்படிங்கிறது சிறப்பு இல்லையா? முடிந்தளவுக்கு ஒரு மணி நேரமாவது மௌன விரதம் இருந்து பாருங்கள், அதோட ஆற்றலே வேறு அளவில் இருக்கும். இப்போ இந்த மௌனம் அப்படிங்கிறது தனிமை அப்படிங்கிறதையும் ரெண்டையும் ஒன்று சேர பார்க்கும் பொழுது ரெண்டுமே பெரிய ஆற்றல் வாய்ந்தது. தனிமை தான் இந்த பிரபஞ்சத்தை பற்றி நமக்கு உணர்த்தும். தனிமைதான் வாழ்க்கை எத்தகையது என்று யோசிக்க வைக்கும். தனிமைதான் எட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு சில விஷயங்களை எட்டி பிடிக்க வைக்கும். நம்மை பற்றி உணர்ந்து கொள்ள வைக்கும். நாம் யார் என்று சிந்திக்க வைக்கும். இதுபோல பல ஆற்றல் எதற்கு உண்டு என்றால் தனிமைக்கு உண்டு. அதே போல மௌனத்திற்கு பெரிய அளவிலான சக்தி உண்டு. தொடர்ந்து நீங்கள் மௌனமாக இருக்கும் பொழுது, கண்ணை மூடி மௌனமாக இருக்கும் பொழுது, மௌனம் என்றால் எந்த பேச்சு இல்லாமல் இருத்தல் அல்ல. அந்த பேச்சு இல்லாமல் போகும்போது ஒருநிலைப்பட்ட மனது எந்த சப்தத்தையும் உங்கள் காதுகளின் வாயிலாக ஏற்றுக்கொள்ளாது. அந்த சப்தங்களை ஏற்றுக்கொள்ளாத போது எதுவுமே அற்ற நிலை, அதாவது நான் வாழ்கின்றேன் என்ற அந்த உணர்விலிருந்து அது விடுபட்டு போகின்றது. அது படைப்பை தாண்டிய சில ரகசியங்களை உங்களுக்காக எடுத்து கூறுவதற்காக தயாராக இருக்கும் அந்த மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பொருட்களை பார்த்து வாயை மூடி மட்டும் மௌனமாக இருப்பது அதன் அர்த்தம் அல்ல. தனியாக அமர்ந்த நிலையில் மௌனமாக இருப்பதனால் நம் மனது அமைதியாகிறது. சலனமில்லாத மனது, அதிலும் ஓசை இருக்கக்கூடாது. அந்த ஓசையும் நம் காதுகளில் கேட்கக்கூடாது. மனது பேசக்கூடாது. அது ரொம்ப கடினம் என்றாலும் அந்த நிலை வரும் பொழுது நாம் ஏற்கனவே கூறியது போல அந்த அமைதி அப்படிங்கிறது நிலவும் போது தன்னை மறக்கின்ற நிலைக்கு நாம் ஆளாகின்றோம். தன்னை மறந்த நிலையில் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த பெரிய கோட்பாடையும் நாம் மறக்கின்றோம். அதையும் மீறி நம்முள் இருக்கின்ற சக்திகளையும் மறக்க துணிகின்றோம். நாம் யார் என்பதை அறிய துடிக்கின்றோம். இது எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருப்பது இந்த மௌனம் என்ற ஒன்றுதான். அதன் பொருட்டே மௌன விரதம் இருந்து பாருங்கள், மௌன விரதம் இருந்து பாருங்கள் என்பது நமது முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்கள். உடலில் ஆற்றல் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் மனதின் சிரத்தன்மையும் மனதின் திடத்தன்மையும் அந்த மௌனத்தின் வாயிலாக அதிகரிக்கின்றது. இப்போ நிறைய பேர் வந்து தவம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அதிசய சக்திகள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் இந்த மௌனம் தொடர்ந்து இருக்கும்போது அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு சக்தி அதிகமாகும். தொடர்ந்து பேசும்போது பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மந்திரமே. அப்போ அதை தொடர்ந்து பேசும்போது விரயம் செய்யும் போது அதற்கு ஆற்றல் இல்லாமல் போய்விடுகிறது. தொடர்ந்து மௌனமாக இருந்து நாம் பேசுகின்ற முதல் வார்த்தைக்கு எப்பொழுதுமே வீரியம் அதிகம். அது மிகவும் சக்தி படைத்ததாக இருக்கும். நான் முடிந்தவரை அமைதியாக மௌனமாக இருந்து பழகுங்கள். நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த மௌனம் அதற்கு கை கொடுக்கும் என்றால் அதில் மாற்றுக்கருத்து ஏதும் இருப்பதில்லை. நம்மளுக்கு இந்த வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இறைவன்கிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், நிர்பந்தம் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். அதாவது மற்றவங்களை பார்த்து நமக்கு நினைக்க தோணாது, நம்ம மனது சொல்லும் இந்த நேரத்தில் இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதை வேண்டும் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னா அதை எப்படி கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது.
நம்ம போய் இறைவன்ட்ட லஞ்சமாக கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன் தா அப்படின்லாம் எதுவுமே கேட்க வேண்டாம். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் யாரை வழிபட்டாலும் சரி, எந்த கடவுளை நீங்கள் வழிபட்டாலும் சரி, இப்போ விநாயக பெருமானாக இருக்கலாம், லக்ஷ்மி தேவியாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், இல்லை ஆஞ்சநேயராக இருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் எந்த வடிவத்தில் இறைவனை வழிபட்டாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் தேவை. நீங்கள் வேண்டுதல் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேண்டுதலின் மீது அதீத நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனசு ஆழமாக சொல்லணும். ஒரு இடத்துல இது உனக்கு தவறாக போகுது அப்படிங்கிற உங்கள் மனசு உங்களுக்கு சுட்டி காமிச்சதுன்னா கூட அந்த வேண்டுதல் வேண்டாம், தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம மனதிற்கு ரொம்ப தெளிவாக தெரியும், இறைவன் சில விஷயங்களை நம்முள் இருந்து உணர்த்தி கொண்டே இருப்பார். இது உனக்கு வேணும், இதுக்கு உனக்கு வேண்டாம், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம தான் இறைவன் வேற எங்கேயோ இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் திருப்பியும் போய் அவர்கிட்டயே போய் இது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே சொல்ல வரதுக்கு வரலாம். எப்படி வேண்டனும் ரொம்ப முக்கியம். அப்படிதான் எப்படி வேண்டனும், காலையில் 4:30 அப்படியே காலையில் எந்திரிச்சிடணும், எந்திரிச்சு குளிர்ந்த நீரில் குளிச்சிடணும், உடம்பு அப்படியே சிலிர்ந்துருக்கும், மனது அப்படியே ஒருநிலைப்பட்ட மாதிரி உங்களுக்கு தோணும், மற்ற எண்ணங்கள்லாம் இருக்காது, அந்த நேரத்தில் சத்தம் இருக்காது, நிசப்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் அமைதியாக தியானத்தில் உட்காந்து அப்படி உங்களுக்கு அந்த தியானமானது கை கூடக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அப்போ அந்த ஆள் மனசில் உங்களுக்கு எண்ணம் இருக்கிறது இல்லவா, என்ன நடக்கணும் அப்படின்னு அந்த எண்ணத்தை உருவேற்றுங்கள், அதற்கு உருவம் கொடுங்கள். இப்படியெல்லாம் நடந்தால் இப்படி இருக்கும், எனக்கு இது தேவைப்படுகிறது அப்படிங்கிறத உள்ளார்ந்து இறைவனுடன் அங்கே உட்காந்து பேசுங்க. அந்த விஷயத்தை உங்கள் மனசு ஆழ்ந்து நம்ப வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி வேண்டும் போது அதை நீங்கள் இறைவனிடம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு அந்த வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது, அல்லது அது நடந்தால் நல்லா இருக்கும்னு இறைவன் தீர்மானித்தால் அந்த விஷயத்தை உங்களுக்கு தயங்காமல் எவ்வளவு விரைவாக தர முடியுமோ அவ்வளவு விரைவாக இறைவன் தருவார். எந்த இடத்துல தவறாயிடுது அப்படின்னா உங்கள் ஆள் மனசில் சொல்லும், இது வந்தால் தப்பாக போயிடும், இது நடந்தால் தப்பாக போயிடும் தெரியும். இருந்தாலும் மற்றவர்களுக்காக, ஒரு ஆடம்பரத்திற்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஒரு விஷயத்தை இறைவனிடம் கேட்கும்போது அதுவும் நடக்கும். ஆனால் வாழ்க்கையில் அது பிரச்சனையாக முடிந்துவிடும். அப்போ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம மனசு சொல்லும், அதுவும் ஆள் மனசு சொல்லும், அந்த விஷயத்தை மட்டும் இறைவனிடம் வேண்டுதலாக வையுங்கள். அது எப்படி வைக்கணும், உண்மையான நம்பிக்கையுடன், இது நடந்தே தீரும், உன்னிடம் நான் கேட்கின்றேன், இது நடந்தே தீரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையுடன் இறைவனிடம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும். இறைவனிடம் போய் அந்த வேண்டுதலை வைக்கும் போது இது நடக்குமோ நடக்காதோ, அவங்க சொன்னாங்க நான் போய் கேட்குறேன், எல்லா கோயிலையும் கேட்டேன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான அந்த தடுமாற்றம் இல்லாமல், ஐயா உன்னை சரணடைந்தேன், ஈசனே உன்னை சரணடைந்தேன், பெருமாளே உன்னை சரணடைந்தேன், நீ தான் இதற்கு வழி, நீ தான் இதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஆழ்மையான அந்த ஒரு நம்பிக்கையுடன் இறைவனிடம் நீங்கள் போய் கேட்கிறீர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார்கள். இந்த இயற்கையானது அதற்கான வழிகளை உங்களுக்கு காட்டும், அதே போல் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கும். இந்த இயற்கை, இயற்கை என்று நாம் சொல்கின்றோம், அதுவே கடவுளாகவும் இருக்கிறது, பஞ்சபூதங்களாகவும் இருக்கிறார்கள் அல்லவா. அப்போ அதன் மூலமாக நம் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது நம் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். அது எதுவாயினும் சரி, உங்களுக்கு தேவையான எதுவாயினும் சரி, தகுந்தியறிந்து கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும், அது உங்களுக்கானதாக ஏற்புடையதாக இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் கேட்டவாறே கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையான நம்பிக்கையுடன், அதாவது சரணடைதல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சரணடைந்த மனதுடன் வந்து நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும். அன்பர்களே, வேண்டுதலை இனி இப்படி வைத்து பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு எல்லா பலன்களும் கைமேல் கிடைக்கும். அதை விடுத்துட்டு எனக்கு இதை தந்தேன்னா உனக்கு 2 தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு இதை தந்தேன்னா நான் உனக்கு 100 ரூபாய் உண்டியலில் போடுறேன், உண்டியல்லாம் காசு போட வேணாங்க, தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, அங்கே இருக்க 4 ஏழைபாளையங்களுக்கு வைத்த பசியில் இருக்காங்கன்னா நீங்கள் உண்டியலில் போடுற காசை கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுங்க, தப்பு கிடையாது. நீங்கள் இறைவனுக்கு நேரடியாக உதவி செய்கிறீங்க, அங்கே உண்டியலில் போட்டு யாரோ ஒருத்தர் எடுத்து இறைவனுக்கு செய்யணும், இங்கே பக்கத்தில் கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லை, அரிசி வாங்கி கொடுங்க, பருப்பு வாங்கி கொடுங்க, இல்லை பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்கிக்குங்கன்னு சொல்லுங்கள், இறைவனுக்கு நேரடியாக உதவக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு அவர் நல்குகிறார். அதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும், அப்போ இறைவனோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எப்போவுமே இந்த பிரபஞ்சமே பார்த்திங்கன்னா நேர்மறை எதிர்மறை ஆற்றல்களால் ஆனது. இதில் ஒரு இடத்துல நேர்மறை சக்தி அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த இடத்தில் தெய்வ ஆற்றலானது அதிகமாக இருப்பதை நம்மால் உணர முடியும். அதே எதிர்மறை ஆற்றல் அங்கு அதிகரிக்கிறது அப்படின்னா அந்த நேர்மறை ஆற்றல் குறைந்து காணப்படும். அதைத்தான் அந்த இடத்துல என்ன சொல்லுவோம்னா தெய்வ நடமாட்டம் குறைவாக இருப்பது அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்களே தவிர, தெய்வம் அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத யாரும் மறுப்பதற்கில்லை.
சரி, அப்படி உங்கள் வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் குறைவாக இருக்கிறது, தெய்வ நடமாட்டம் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத சில காரணிகள் கொண்டு நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதை தான் இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க இருக்கோம். அதில் முக்கியமானது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு செயல் செய்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த செயலில் தொடர்ந்து தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு சில தோல்விகள் அப்படிங்கிறது வேறு விஷயம். அந்த வீட்டில் இருக்கவங்க எந்த காரியத்தை தொட்டாலும் தொடர்ந்து தோல்வி ஏற்படுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த நேர்மறை சக்தியோட ஆதிக்கம் இல்லாமல் போகிவிட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மன குழப்பத்திலேயே எப்பவுமே இருப்பாங்க. ஒரு தெளிவான முடிவு அப்படிங்கிறது வீட்டில் உள்ளவர்களால் எடுக்க முடியாது. மனசஞ்சலம், மனக்குழப்பம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருப்பதன் மூலமாக அவர்களுக்கு பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்க நேரங்களில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கும் போது குடும்பத்தில் வந்துட்டு அமைதி இருக்காது, பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொழில் வியாபாரம் இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் பெருத்த நஷ்டமோ அல்லது வேலையில் பிரச்சனைகளோ உண்டாகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் போது நம்ம வீட்டில் வந்துட்டு நேர்மறை சக்திகளை அதிகரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னா பிரச்சனை இல்லை, தொடர்ந்து பிரச்சனைகள் வருதுன்னா ஒன்று கிரகத்தோட காரணமாக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த நேர்மறை சக்திகளோட ஆற்றல் குறைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதே போல எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்களா தான் இருப்பாங்க, திடீர்னு மற்றவங்க மேல பாசம் காட்ட முடியாது, ஒரு மாதிரி எரிச்சலான எண்ணமானது உண்டாகும், பிறரை பார்த்தால் கோபமானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, காரணமே இல்லாமல் கோபப்படுகிறார்கள், காரணமே இல்லாமல் கவலைப்படுகிறார்கள் அப்படிங்கும் போது அவங்க தங்கியிருக்க அந்த வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றலானது குறைவாக இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபக திறன் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். எதை எங்க வச்சோன்னு கூட சில நேரத்தில் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் ஏன் அப்படி செயல்பட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரெல்லாம். அந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்கும், அப்போ அவங்களோட நினைவு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்திருக்காது. ரொம்ப மந்தமான ஞாபகம், மந்தமான நினைவுகள் தான் அவர்களிடம் இருந்திருக்குமே தவிர ஒரு சுறுசுறுப்பான ஒரு எண்ணமோ புத்துணர்ச்சியான எண்ணமோ அவர்களிடம் இருந்திருக்காது. அந்த மாதிரி காலகட்டங்களில் வீட்டில் நேர்மறை சக்திகள் குறைந்து காணப்பட்டு இருப்பதை நம்மால் உணர முடியும். அதே போல் திடீர்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். எப்பவுமே ஒரு ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு ஒரு துர்நாற்றம் வீசுகிறது அப்படிங்கும் போது வீட்டில் எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி மருத்துவ செலவு வைக்கும், இது கிரகங்களோட பாதிப்பாலும் இருக்கலாம். இன்னொரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எதிர்மறை சக்திகள் வீட்டில் அதிகரிக்க அதிகரிக்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் அது பெரிய அளவிற்கு வந்துட்டு பெறுவது, இது மாதிரியான பிரச்சனைகள் ஒரு வீட்டில் தொடர்ந்து ஏற்படுகிறது என்றால், ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்ணூறு பாதிப்பு அதிகமாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி எதிர்மறை சக்திகளின் ஆற்றல் அங்கு அதிகரித்து காணப்படலாம். அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவான முடிவை எடுத்து வீட்டில் நேர்மறை சக்திகளை அதிகரிப்பதற்காக சில வேலைகளை செய்தாக வேண்டும். சம்பந்தமில்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் தேடி வருகிறது அப்படிங்கும் போதே சுதாரிச்சுக்கணும். சரி, இப்போ இத்தனை பிரச்சனை இருக்கு இல்லையா, இதில் இருந்தெல்லாம் மீண்டு நம்ம வீட்டில் வந்துட்டு நேர்மறை ஆற்றல் அதாவது தெய்வ சக்தியானது அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா நம்ம சில விஷயத்தை செய்யும் போது நம்மால பண்ணிக்க முடியும். அதுல முதலாவதா சொல்வது, வீட்டில் இருப்பவர்களை எல்லாருமே, ஏன்னா கஷ்டம்னு வந்துட்டா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அதுக்கு பொறுப்பு உண்டு, அதனால வீட்டில் இருக்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நெய் தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றுங்கள். அனைவரும் சேர்ந்து அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்கள். ரொம்ப முக்கியம், தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் போன்ற பாடல்களை வந்துட்டு அந்த நேரத்தில் படிப்பது நல்ல ஒரு அதிர்வுகளை வீட்டில் உண்டாக்கும். அந்த நேரத்தில் தான் படிக்கணுமா, கொஞ்சம் நேரம் மாற்றி படிக்கலாமா அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு எப்பயெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இறைவனின் நாமத்தையோ அல்லது தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் அல்லது ஆர்வார்கள் பாடிய பாசுரம் இந்த மாதிரியான பாடல்களை பாடுவதன் மூலமாக நீங்களே வீட்டில் ஒரு நல்ல அதிர்வை உண்டாக்கி கொள்ள முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ளாதீர்கள். அதே போல வீட்டை அடிக்கடி வந்துட்டு சுத்தம் செய்யணும், கல்லுப்பு போட்டு தண்ணியில் கலந்து அதுக்கப்புறமா துடைத்து விடுவது இந்த துர்நாற்றத்தை போக்கும். அதே போல வீட்டில் எதிர்மறை சக்திகளின் ஆற்றலை குறைக்க வல்லது அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம் நண்பர்களே. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், வீட்டில் நேர்மறை சக்திகள் குறைவாக இருந்தாலும் நம்மோட மனோதிடம் அப்படிங்கிறது, நம்ம மனதில் வந்துட்டு தெய்வத்தோட அந்த இருப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் பொழுது நம்ம எந்த ஆற்றல்களும் எதுவும் செய்ய முடியாது. நேர்மறை சக்திகள் அப்படிங்கிறது தெய்வ சக்தியை நம்ம குறிப்பிடுறது. அந்த சக்தி எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பக்கபலமாகவும் நம்முடைய வெற்றிக்கு காரணமாகவும் எப்பொழுதுமே இருந்து வருகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள தேவையில்லை நண்பர்களே. இறைவனை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் முதலில் நம்முள் பார்க்க வேண்டும்.
நாமே இறைவன் தான் அப்படிங்கிற தாற்பரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்புறமா பிறரில் வந்துட்டு இறைவனை காண முடியும், பிற எல்லா ஜீவன்களிலும் காண முடியும். அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இன்றைய காலகட்டத்தில் கடவுளை பிறரின் வடிவாகவே பார்த்து பார்த்து அப்படியே பழகிவிட்டதன் காரணமாகவோ என்னவோ நம்மால் நம்மை இறைவன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நாமே இறைவன் தான் சொல்லப்போனால் உண்மையை உணர்ந்தவர்களுக்கு தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், அவ்வளோதான். நம்ம இயல்பான வாழ்க்கை ஏன் இப்படி ஆனோம் அப்படின்னு தெரியல. நம்ம எதற்காக இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது எந்த திசையை நோக்கி போகுது அப்படிங்கிறதும் தெரியல. பிறர் வடிவில் நீங்கள் இறைவனை காண்கின்றீர்கள் என்றால் உங்களில் எதிரில் இருக்கக்கூடிய அனைவரும் இறைவனை, எல்லா ஜீவராசிகளும் இறைவனை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு இயக்கம், எப்படியாச்சும் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியாதா, யாராச்சும் ஆசீர்வாதம் பண்ணி என் நிலைமை மாறிவிடாதா, என் கஷ்டத்தை யாராவது வந்துட்டு நான் சொல்லாமல் அவர்கள் சொல்லிவிட மாட்டார்களா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் எதிர்காலத்தை ஒருத்தர் சொல்கிறார் அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? இல்லை உன் கஷ்டத்தை நீ இவ்வளோலாம் கஷ்டப்படுற அப்படிங்கிறத சொன்னதுமே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் மாறிட போதா, இல்லை அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு பண்ண போகிறாங்களா? எந்த அதிசயமாக இருந்தாலும் இறைவன் பார்த்து நடத்தி வைத்தால் மட்டுமே உண்டானது, உனக்கு விதிக்கப்பட்டது உனக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டும். இந்த வாழ்க்கையோட ரகசியம் அப்படிங்கிறது உன்னுள் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து, நீயே இறைவன் என்பதை உணர்ந்து இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறதே நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு. அதை விட்டுட்டு பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு இறைவன் அப்படிங்கிறத மறந்துட்டு யாராவது ஒரு உத்தரை மட்டும் குறிப்பிட்டு இறைவனாக நினைத்து கொண்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்பது, அவர்கள் செய்கைகளையெல்லாம் நம்புவது அப்படிங்கிறதெல்லாம் விசித்திரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் குறையெல்லாம் கூறவில்லை. உண்மையாக ஆன்மீக தத்துவத்தின்படி நாமே இறைவன் தான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் சிவம் இருக்கிறார், உங்களுக்குள் பெருமாள் இருக்கின்றார், உங்களுக்குள் நீங்கள் வணங்குகின்ற அம்மன் இருக்கின்றார். எல்லாமே இறைவன் என்பர் ஒருவர் தான். இருந்தாலும் நம்ம பல வடிவங்களில் வழிபடுறதுனால நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன கடவுளை வழிபடுறீங்களோ அவர் உங்களுக்குள்ள அந்த ஜீவனாக இருக்கின்றார். அதை உணர்ந்தால் நீங்களே இறைவன் தான். அதுக்கு தான் நல்ல குருமார்களிடம் வந்துட்டு உபதேசம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் காட்டுகின்ற பாதையில் செல்லும் பொழுது நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நம்மளோட எதிர்காலத்தை கணித்து கூறுவதன் மூலமாக மட்டும் அல்லது கூறுவதனை நாம் கேட்பதால் மட்டும் எதுவும் மாறிவிட போகிறதானா, எதுவும் மாறப்போகிறதில்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் ஆன்மீகம் சார்ந்து நிறைய தாற்பரியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டியதற்கு, இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம், இந்த மனிதனின் தோற்றம், மிருகங்களின் தோற்றம், தாவரங்களின் தோற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டியதிருக்கிறது. அதெல்லாம் நம்ம எப்போ உணர்ந்துக்க போகிறோம்? இப்படி போய் மாயையில் சிக்கிக்கிட்டு பிறர் சொல்வதை கேட்டு அவர் முன்னால் வந்துட்டு கூணி குறுகி என் கஷ்டத்தை சொல்கிறேன்னு சொன்னதுமே அது மாறிட போதா அப்படின்னா, இறைவனால் எழுதப்பட்டது உங்களுக்கு என்னவோ அது நடந்தே தீரும். அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஞானம் பெற்ற ஆசிரியரிடம் செல்லுங்கள், ஞானமடைந்த ஆசிரியரை தேடிச் செல்லுங்கள், அந்த குருவை தேடிச் செல்லுங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே கை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். எப்போவுமே மாயை நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கும். நம்ம பல விஷயங்களில் சொல்லியிருப்போம், மாயை நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும், பார்ப்பதையெல்லாம் உண்மை போலவே நம்ப வைக்கும். அப்போ ஒருத்தர் நம்மை வந்து தவறாக வழிநடத்த வேண்டும், நம்மை தவறாக வழிநடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு சில விஷயங்களை செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் 1000 முறை யோசிக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் 1000 முறை யோசிக்க வேண்டும். உங்களுள் இருக்கின்ற இறைவனிடம் கேட்க வேண்டும், இது உண்மையா பொய்யா என்று. தெளிவான சிந்தனையில் இறைவனை தேட வேண்டும், தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தெளிவான சிந்தனையுடன் தான் நீங்கள் இறைவனை தேட வேண்டும், புறத்தே தேடாதீர்கள். நமது சமூகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அகத்தேடல் சம்பந்தப்பட்ட சமூகமாக இருந்திருக்கிறது. நமது தமிழ் சமூகம் அகத்தேடல் சம்பந்தமான சமுதாயமாகவே இருந்து வந்திருக்கிறது, இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் போது உங்களுக்குள்ளான தேடுதல் வேட்கை தான் அதிகமாகணுமே தவிர, புறத்தே அப்படின்ட்டு பிறர் ஒருத்தரின் மூலமாக மட்டும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள் இருக்கின்ற இறைவனை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது சாத்தியமற்றதாக ஆகிறது. ஏன்னா மாயையால் சூழப்பட்டு
அந்த இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் ஆகிவிடுகின்றோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. என்ன அப்படிப்பட்ட குணம் அப்படின்னா, இயல்பாக ஒரு மனிதன் ஆகப்பட்டவன் என்ன செய்கின்றான் என்றால், தனக்கு ஏதாவது வேண்டும் அப்படின்னா இறைவனை நாடி செல்லுதல், தனக்கு யாராவது அறிவுறுத்தினார்கள் என்றால் இறைவனை நாடி செல்லுதல், அதிலும் குறிப்பாக வந்துட்டு பல்வேறு பட்ட உருவங்களில் மாற்றி மாற்றி, அந்த நம்பிக்கை இல்லாதவாறு ஒரு ஆலயத்திற்கு சென்றால் இன்னொரு ஆலயத்தை பரிந்துரை செய்தால் அங்கு செல்வது, இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வழிபாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை, அது உண்டு. ஒவ்வொரு ஆற்றலும் ஒவ்வொரு இடத்தில் பொதிந்து கிடக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இறைவன் மீது உங்களுக்கு பிடிமானம் இருக்கிறதா, அந்த இறைவனை நீங்கள் உண்மையாக நம்புகிறீர்கள், யாரை நம்பினாலும் சரி உண்மையாக நம்புகிறீர்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி உங்களுக்குள் எழுப்பிக் கொள்ளுங்கள். இன்னொன்று, சந்தோஷம் வரும் பொழுது அப்பா ஆண்டவா அப்படின்ட்டு அந்த நன்றி சொல்கிறத கூட சில பேர் மறந்துடுவாங்க. இறைவன் அந்த ஆனந்தத்தை கொடுக்கிறார் என்றால் நன்றி சொல்ல கூட மறந்து விடுவார்கள். சில பேர் அதை ஞாபகமாக வச்சிட்ருப்பாங்க. சாதாரண நாட்களில், சந்தோஷமான நாட்களில் இறைவனை மனதார ஏற்றுக்கொண்டு வழிபடுவார்கள். ஆனால் அந்த துன்ப காலகட்டம் மனிதனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டத்தில் வரும், சோதனை காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் இறைவனை வெறுத்து ஒதுக்கக்கூடிய தன்மை உங்களிடம் இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள். என்னப்பா இத்தனை காலமாக சாமியை கும்பிட்டு என்ன ஆச்சு, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, இவ்வளோ கஷ்டம், கஷ்டம் மேலே கஷ்டம் இப்படிங்கிற எண்ணம் என்றாவது உங்களுக்குள் வந்திருந்தால் தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. வாழ்க்கையை பற்ற புரிதலே சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எல்லாத்துக்குமே இருக்கும், மேடு பள்ளம் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த துன்ப காலகட்டத்தில் தான் நீங்கள் இறைவனை இருகப்பற்ற வேண்டும், அவருடைய நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். அந்த என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கப்பலில் போகும்போது கடலில் போகிறீங்க, திடீர்னு கப்பல் கவிழ்ந்துருதுன்னா ஒரு சின்ன துரும்பு அல்லது ஒரு மரக்கட்டை கிடைச்சாலும் இருக பற்றி கொள்வோம் இல்லையா, அதுதான் என்னோடய வாழ்க்கை, இதை வைத்து நான் நீந்தி போய்விட்டேன் என்றால் எனது உயிர் தப்பித்து விடும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் துன்ப காலகட்டத்தில் நமக்கு உற்ற துணையாக இருப்பது இறைவன் மட்டுமே. அவரின் பாத மலர்களை பற்றி கொள்ளுங்கள். யாராவது சொல்கிறாங்க கஷ்டம் வந்தது, அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத, வீட்டில் சிலையை வச்சனால தான் கஷ்டம் வந்தது, வீட்டில் இவரோட உருவத்தை வச்சனால தான் கஷ்டம் வந்தது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று குழப்ப இருக்குன்னே பல மானிட பிறவிகள் உண்டு. அதையெல்லாம் செவிசாய்த்து விட்டு இறைவனை வழிபடுவதை நிறுத்தினால் மனதும் பக்குவப்படாது, இன்னொன்று தேவையில்லாத எண்ணங்களால் சூழப்பட்டு ரொம்ப துன்பத்துக்கு ஆளாவோம். அப்போ நம்மளால் ஒரு நிலையாகவே யோசிக்க முடியாத தன்மையானது வந்துடும். எப்போவுமே பக்கபலமாக இருந்து அந்த துன்ப காலகட்டத்திலும் நம்முடனே இருந்து நம்மை காப்பாற்றிய இறைவனை கூட நம்மால் வழிபட முடியவில்லை என்றால் மனதில் ஒரு நிலைத்தன்மை, ஒரு சிரத்தன்மை இல்லாமல் போய்விடும். என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியாது, எந்த முடிவெடுத்தாலும் தவறு தவறாக போகும். இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது குழப்பி விடுவதன் மூலமாக வருவது. அப்போ என்ன செய்யணும், ஒரு சின்ன துன்பம் நேர்ந்து விட்டாலும் சரி, அது இயற்கையில் நடக்கக்கூடியது தான், யாருக்குமே அந்த துன்பம் வராமல் இருக்கப் போவதில்லை. ஏன், பிறப்பு இன்று இருக்கும் பொழுது இறப்பும் இருக்கும், அது நமக்கும் பொருந்தும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நாம் வந்துவிட்டோமா அப்படிங்கிறத அப்பப்போ பார்த்துக்குங்க. சரி, இப்போ வருது துன்பம் வந்துருச்சு, என்ன பண்ணுறது, அமைதியாக உட்காருங்க. இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத யோசிங்க. இறை ஆலயத்தில் போய் உட்காந்து இந்த துன்பத்திற்கு காரணம் என்ன, நாம் ஏதாவது செய்தோமா, அதன் பலனாக வந்ததா, இல்லை நம்ம எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம், ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கும், இது என்ன காரணத்தின் பொருட்டு வந்திருக்கும், இது எனக்கு எதை உணர்த்துவதற்காக இந்த துன்பம் வருகிறது, இறைவா எனக்கு அதை வெளிப்படுத்து, அதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்பதையும் எனக்கு காட்டு, நான் உன்னை இருகப்பற்றி கொண்டேன், நீ தான் என்னை பத்திரமாக கரை சேர்க்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கணும் அந்த இடத்துல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்பம் வரும்போதெல்லாம் இறைவனை நினைத்து விட்டு துதிப்பாடிவிட்டு, துன்பம் வரும்போது துவண்டு போய் இறை வழிபாட்டை விடுவது அப்படிங்கிறதே பெரிய சாபக்கேடு. அதாவது மனதில் ஒரு சிரத்தன்மை இல்லாமல் போயிடும். அப்போ தான் நீங்கள் பக்குவப்படக்கூடிய நேரம், அந்த இடத்துல பக்குவப்படுறோம் அப்படிங்கும்போது அந்த வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். நம்ம கர்மத்தை கழிக்கக்கூடிய நேரம் அது. அப்போ அதை கண்டு துவளாதீர்கள். துன்பம் வரும், நான் ஏற்றுக்கொள்கின்றேன் இறைவா, இது நீ விட்ட பாதை, நான் சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் ஆனால் வாழும்போது கஷ்டமாக இருக்கும். சில நேரத்தில் எல்லாருமே துன்பப்பட்டிருக்கோம், இல்லைன்னா சொல்லலை. ஒரு வாரம், பத்து நாள், ஒரு மாதம், அதிகபட்சம் ஒரு வருஷம் அதே துன்பத்தில் நம்ம இருக்கோமா, கிடையாது, மீண்டு வந்துடுறோமே. அப்போ அதே போல் இன்னொன்று வருதுன்னா திருப்பியும் அதே கவலைப்படும் போது அது பக்குவப்பட்ட மனதாக இருப்பதில்லை. இன்னும் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக மேலும் மேலும் துன்பம் வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால தான் ஒரு விஷயத்தில் அடிபட்டுட்டோம் அப்படின்னா அதிலிருந்து பக்குவப்படணும். அடுத்த முறை அதே மாதிரி பிரச்சனை வரும்போது தைரியமாக எதிர்கொள்கின்றோம் என்றால் நீங்கள் பக்குவப்பட்டு விட்டீர்கள் என்பது அதன் பொருளாகிறது.
அப்போ வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அதுதான் அந்த இடத்துல. அப்போ கஷ்டம் வரும்போது கண்டிப்பாக இறைவனை இறுகப்பற்றி கொள்ள வேண்டும். அந்த இடத்துல விட்டுட்டோம் அப்படிங்கும் போது பக்குவப்படாத நிலையைத்தான் சென்றடைவோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம சொன்னதை இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க, இல்லை மாதிரி இந்த மாதிரி நடந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு துன்பம் வரக்கூடிய காலகட்டத்திலும் கஷ்டம் சோதனை வரக்கூடிய காலகட்டத்திலும் இறைவனை இறுகப்பற்றி கொள்ளுங்கள். அக வழிபாடு செய்பவர்களுக்கு அது எளிது. உள்ளே இறைவனை நினைத்து கொண்டு அமைதியாக தியானத்தில் அமர்ந்து கொண்டால் அவர்களுக்கு எல்லாமே சில நேரங்களில் சரியாகிவிடும். புற வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆலயங்களிலே சென்று அமர்ந்திருங்கள், ஒன்றும் தப்பில்லை. வெளியிருந்து கண்டது கடிதம் பேசி பிரச்சனையை உண்டாக்குவதற்கு பதிலாக இறை ஆலயத்தில் இறை நாமத்தை சொல்லிக்கொண்டு இறை பாடல்களை பாடிக்கொண்டிருப்பதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. வருகின்ற பிரச்சனைகள் கூட அந்த கோயிலோட கோபுர வாசலே நின்று போய்விடும். அதன் பொருட்டு இறைவனை எக்காரணம் கொண்டும் துன்பம் வரும் காலகட்டத்தில் மறந்து விடாமல் அவரை பற்றிய நினைவுகளை வளர்த்து கொண்டு அவரை இறுகப்பற்றி கொள்ளுங்கள். அது ஒன்றே துன்பங்களிலிருந்து தப்பிப்பதற்கான வழி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு காரணம், நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்விக்கு காரணம், இப்படி நீங்கள் எதிர்மறையாக எந்த விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்திற்கெல்லாம் அடிப்படை காரணம் அப்படிங்கிறது நம்ம மன கொந்தளிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, மனதில் இருக்கக்கூடிய கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இப்போ எளிதாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ புயல் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னாடி எது எது அந்த புயலோட வழியில் மாட்டுதோ அந்த சுழலோட வழியில் மாட்டுதோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும், சின்னா பின்னமாக்கிடும். அப்புறம் அந்த இடமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி தர்மசங்கடமான நிலைமையாக இருக்கும், அதை சீரமைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில் இருக்கும். அதே போல தான் இப்போ ஒரு ஆழி பேரலை ஏற்படுது அப்படிங்கும் போது அது ஊருக்குள்ளே புகுந்ததுன்னா இன்னாருன்னெலாம் பார்க்காது, அடித்து கிளப்பி எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போயிடும். இன்னும் பேரழிவுகள் எல்லாமே அப்படித்தான், நிலநடுக்கமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இயற்கை சீற்றமெல்லாம் நடக்குது அப்படின்னா அப்படியே எல்லாருமே நடுநடுங்கி போயிடும், தண்ணீரை மறந்து எல்லாமே போயிடும். அது ஓஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்துட்டு ரொம்ப ஒரு அமைதியாக, அந்த அமைதி அப்படிங்கிறது மயான அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஓலமிடக்கூடிய நிலையில் வந்துட்டு இருக்கும். அதே போல தான் இந்த மன கொந்தளிப்பு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மன கொந்தளிப்பு, ஏதாச்சும் ஒரு கோபம் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பதட்டத்தில் நம்ம எடுக்கிற முடிவு மேலே ஒரு அதீத நம்பிக்கையை வச்சுட்டு அந்த கோபத்தில் செயலாற்றும் போது இந்த சூறாவளி ஆழி பேரலை இந்த மாதிரி நடக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களுக்கு ஈடானது அது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒவ்வொருத்தரையும் ரொம்ப பெரிய விதத்தில் பாதிக்கக்கூடியதாக அமைஞ்சிரும். எப்போ அந்த மன கொந்தளிப்பாக இருக்குது, அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுக்கிறீங்க, கோபத்தோட உச்சியில் ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அது உங்களை சுற்றி இருக்கிறவங்களை மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவங்க அதே போல் உங்கள் நம்பியவர்கள் எல்லாத்தையுமே போட்டு துவம்சம் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா ஒரு அமைதியான நிலைக்கு வரும்போது நீங்களே அந்த சூழ்நிலையை உணரும் போது தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் பண்ணினது எவ்வளோ பெரிய தப்புன்னு. ஏன்னா அதனால் பல பேர்த்தோட மனசு காயமாயிருக்கும், பல பேர்த்துக்கு வந்துட்டு வாழ்க்கையே போயிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான், அதுவும் நம்மளோட அந்த முன்கோபந்தான், அந்த கோபத்தோட சீற்றம் தான் அப்படின்னு தெரியும் போது அதுக்கப்புறம் அதை வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, கோபம் வருது அந்த இடத்துல ஏதாவது முடிவு எடுக்கணும்னு நினச்சா கூட தயவு செஞ்சு தள்ளி போட்டுருங்க, தயவு செஞ்சு தள்ளி போட்டுருங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. நம்ம அந்த இடத்துல செயலாற்றணும்னு நினச்சா கூட வேண்டாம். ஏன்னா பொறுமையாக யோசிக்கும் போது தான் அதில் உள்ள பிரச்சனைகளோட தீவிரம் தெரியும், அல்லது உண்மையாகவே யார் சைடு வந்துட்டு அந்த உண்மை இருக்கிறதுன்னு புரிய வரும். அப்போ உங்கள் மன கொந்தளிப்பை சாந்தப்படுத்தக்கூடிய அந்த திறமையானது உங்களுக்கு உண்டாகிவிட்டால் உங்களை வெல்ல இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதீத கோபம் வரும்போது இதை யோசிச்சு பாருங்கள், கட்டாயமாக அந்த கோபமானது நிலை பெறட்டும், சாந்தி அடையட்டும், அதன் பின்னர் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அது தெளிவான முடிவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் நண்பர்களே. நம்ம இறைவன் பேசுவதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு சந்தேகம் அல்லது ஒரு எண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அல்லவா. கடவுள் கடவுள் என்று சொல்கிறார்கள், கடவுள் நேரில் காட்சி தருவதில்லை, கடவுள் இருப்பதை உணர முடியவில்லை, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பப்படும். அந்த வகையில் குறைந்தபட்சம் கடவுள் இருப்பதை உணர்வதற்கு அல்லது கடவுள் பேசுவதை கேட்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதத்தான் இதில் பார்க்குறோம். நிறைய தாந்திரிக முறைகள் எல்லாம் சொல்லப்படும் கடவுள் இருப்பை வந்து உணர்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்தளவுக்கெல்லாம் போக வேண்டாம், எப்போவுமே ஆன்மீக வழியில்
இயற்கையாக நமக்கு இறைவன் கொடுத்த அந்த ஆற்றல்களை உணர்ந்து கொள்வதன் மூலமாக இறைவன் இருப்பை உணர்ந்து கொள்ளலாம், அல்லது அவர் பேசுகிறத வந்து நம்மளால் கேட்க முடியும். அதை முயற்சி செய்தால் போதுமானது. தாந்திரீக பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். சரி, அப்படி ஆன்மீக வழியிலேயே நம்ம இறைவன் பேசுவதை உணர்ந்து கொள்வதற்கு என்ன அடிப்படையான விஷயங்கள் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே தேவை அமைதியான சலனமற்ற மனது அப்படின்னு சொல்லக்கூடியது. சலனமற்ற மனது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் இருக்கின்ற எண்ணங்கள் இருக்கின்ற மனது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அங்கே இறைவன் இருப்பை உணர முடியும். அப்படி ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா இறைவன் இருப்பை உணர முடியும். அவர் பேசுவதை கேட்கணும் அப்படிங்கும்போது அந்த நிசப்தம், நம்ம சொன்ன அந்த அமைதியான நிலை இருக்கிறதல்லவா, அந்த அமைதியான நிலையில் மனது ஒருநிலைப்பட்ட நிலையுடன் பொறுமையாக இந்த பஞ்சபூத இயக்கங்கள் இருக்கிறதல்லவா, இந்த பூமி சுழல்கிறது நமக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் பஞ்சபூத கூறுகளால் ஆனது அப்படிங்கிறத உணர்ந்து காற்று பேசுவதை அல்லது இந்த வெப்பம் சுடுவதை இதையெல்லாம் வந்து இயல்பாக எப்படி நடக்கிறதோ அதே போல் நாம் உணர்ந்து கேட்கும் பொழுது, இந்த இயற்கை கொஞ்சி விளையாடுவதை நாம் கேட்கும் பொழுது, அந்த இயற்கையின் மொழியை புரிந்து கொள்ளும் போது அது இறைவனின் மொழியாக இருக்கும். அது இறைவனின் மொழியாக இருக்கும். அப்பொழுது அவர் பேசுவதை நம்மால் உணர முடியும். ரொம்ப எளிமையாகவோ அல்லது குழப்பமாக இருந்தால் தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, மனது அமைதியான நிலையில் ஒருமைப்படுத்தப்பட்ட அந்த ஒருநிலைப்படுத்தப்பட்ட அந்த மனதுடன் அமைதியாக அமர்ந்து காற்று வீசுவதின் சத்தத்தை உங்களால் உணர முடிகிறது, கேட்க முடிகிறதுனா இறைவன் பேசுவதை உங்களால் உணர முடியும், கேட்க முடியும். அமைதியான அன்பான சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு காட்சியளிப்பார். அவர் பேசுறது, அவர் செய்கிறது, அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதையெல்லாம் நம்மால் உணர முடியும். இது சொல்லுவாங்க, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அமைதியாக எழுந்திரிச்சு தியானத்தில் உட்காரும் போது உங்களுக்குள்ளே நடக்கின்ற இயக்கங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்களுக்குள்ளே இருக்கின்ற இயக்கங்களை எல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள், இந்த பிரபஞ்ச இயக்கத்தையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பிரபஞ்ச இயக்கத்தை உணர்ந்து கொள்கிறீர்கள் என்றால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இறைவனின் இருப்பையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள தாற்பரியம். அப்போ நம்ம கடைபிடிக்க வேண்டியது பொறுமை, அமைதி அப்படிங்கிற அந்த விஷயம். எதையும் நிதானமாக தெளிந்த மனதுடன் நாம் பார்க்க வேண்டிய அந்த கண்ணோட்டத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதத்தான் மறந்துடாதீங்க நண்பர்களே. மீண்டும் யோசித்து பாருங்கள், இதற்குள்ளேயே பல விடயங்கள் இருக்கிறது. கெட்டவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, நல்லவங்களுக்கு தான் சோதனை மேலே சோதனை வருது அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை பேசாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. நம்மளும் பேசுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்களும் பேசுவாங்க, நம்ம யாரை கெட்டவன் நினச்சிக்கிட்டு பேசுகிறோமோ அவங்களும் இந்த வாக்கியத்தை பேசுவாங்க. அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி உண்மையாலுமே வந்து கெட்டவர்கள் நல்லா இருக்காங்களா, நல்லவர்கள் தான் சோதிக்கப்படுகிறார்களா அப்படின்னா, நம்ம உண்மையாகவே உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற விஷயமே நம்முடைய பார்வையில் தான் ஆரம்பிக்கின்றது. உண்மையாகவே ஒரு மனிதனை எடை போடக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கிறதா அப்படின்னு முதல்ல நம்மளை நாமே கேட்டுக்கொள்ளணும். இது யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை. ஒருத்தரை பார்த்து கெட்டவங்கங்கிற முடிவுக்கு நம்ம எப்படி வர முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னொன்று, எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் வந்து ஒவ்வொரு உடலை கொடுத்து ஒரு வாழ்க்கையை கொடுத்து அந்த வகையிலே அவர்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மாவையும் தீர்மானித்து தான் இந்த உலகத்திற்குள் வந்து அந்த உயிரை வந்து அனுப்புகின்றார் அப்படிங்கும்போது, ஒருவர் சுகபோகங்களை அனுபவிக்கின்றார் அப்படின்னா அவரை பார்த்து பொத்தாம் பொதுவாக கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. சுகபோகங்கள் இருக்கும், அவர் நல்லதுன்னா என்னென்னா ஒரு தான தர்மம் செஞ்சுருக்க மாட்டாங்க, அவங்க வேலையை மட்டும் பார்க்குறாங்க, ஆனால் நான் நிறைய தான தர்மம் செய்கிறேன், நிறைய விஷயங்களில் ஈடுபடுறேன், எனக்கு தான் கஷ்டம் வருது, அவங்களுக்கு எதுவும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கெட்டவங்க அப்படின்னு முத்திரை குத்தக்கூடிய அளவிற்கான தகுதி நமக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து அவர்கள் ஆற்றிய கர்மாவின் பலனாகத்தான் இந்த வாழ்க்கையை கொடுக்கின்றார். அதில் அவங்க சுகபோகமாக வாழலாம், சில விஷயங்களை மறந்து வாழலாம். அதாவது அடிப்படையாக ஒரு உயிருக்கு என்ன தேவை, இங்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் அவர்களுக்கு ஞாபகம் இல்லாமல் அந்த பணத்தை மட்டும் காத்து கொண்டு வாழ்கிறார்கள்னா அதுக்கு தகுந்தாற் போல் அடுத்த பிறவி அவர்களுக்கு அமையக்கூடும்.
ஒரு விஷயத்தை இறைவன் நமக்கு நிறைய கொடுக்கிறார் அப்படிங்கும்போது அதன் மூலமாக நம்மை சோதிக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். நம்மளுக்கு கஷ்டம் வர்றதுன்னு இல்லை. கஷ்டம் வர்றப்ப நம்ம நிறைய பேர்த்துக்கு வாரி வாரி கொடுக்கணும்னு நினப்போம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையே வந்துட்டு திடீர்னு ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணும் பொருளும் உங்ககிட்ட நிறைய வந்து குவிஞ்சிருது அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி கொடுத்துருவோமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நினச்சி பாருங்கள். அப்போ யாரை பார்த்து நம்ம சொல்ல மாட்டோம் கெட்டவங்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க, நல்லவங்களுக்கு தான் சோதனை வருது அப்படிங்கிறது. நம்ம எதை வச்சு எடை போட்டுறோன்னா அவங்கக்கிட்ட இருக்க பொன் பொருள் அந்த விஷயங்களை வச்சு அவங்க கெட்டவங்க அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம போய்டுறோம். கிடையாது, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு கர்மா இருக்கிறது, அவர்கள் அதை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வெளியே பார்ப்பதற்கு ஒய்யாரமாக சீவி சிங்காரித்து கொண்டு ரொம்ப மிடுக்காக இருக்கிறவங்க மனதில் இருக்கிற கவலையை கேட்டால் தான் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியும். ஆனால் அவங்க வெளிப்படையாக எதுவும் சொல்வது இல்லை. சில பேர் அதை வெளிப்படையாக நான் கஷ்டப்படுறேன் ஆனால் நான் எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்கிறேங்கிறது நம்மளுடைய எண்ணம். அப்போ இந்த இடத்துல எது மாறுது அப்படின்னா எண்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து தான் ஒருத்தரை நம்ம நல்லவங்களாக எடை போடுறதும் ஒருத்தங்களை நம்ம தீயவர்களாக எடை போடுவதும் மாறுது. என்னைக்காச்சும் யாராச்சும் நான் கெட்டவேன்னு அவங்க வாயால் ஒத்துக்கிட்டு இருக்காங்களா? நம்ம தான் சொல்கிறோம் கெட்டவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் யாரை கெட்டவங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்கக்கிட்ட போய் உண்மையாலுமே நீங்கள் எப்படிப்பட்டவன்னா அவர் அவருடைய தரப்பு நியாயத்தை எடுத்து வைப்பார். பொத்தாம் பொதுவாக இறைவன் படைப்பில் இவர்கள் கெட்டவர்கள் என்று நாம் கூற அந்தளவுக்கு வந்து தகுதி நாம் படைத்தவர்கள் அல்ல. எது உங்களுக்கு அதர்மமாக தெரிகிறதோ அது அவர்களுக்கு தர்மமாக இருக்கும். இது வந்து படைப்பின் ரகசியம். இந்த ரகசியம் உணர்ந்து விட்டால் இந்த பிரபஞ்ச இயக்கம் அப்படிங்கிறது ஸ்தம்பித்துவிடும். அவரவர் கர்மாவை அவரவர் ஆற்றுகின்றார். அதனால தான் சொல்லப்படுறது இந்த வாக்கியத்தை தவிர்த்து விட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்மா எதுவோ அந்த கர்மாவை சிறப்பாக செயலாற்றி அதனை கழித்து இறைவன் பாதத்தை சரணடைய என்ன செய்ய வேண்டுமோ அதை தேடி செய்து குருவை நாடி அதன் மூலமாக விளக்கத்தை பெற்று ஒரு நல்லறிவை பெற்று இறைவனை அடைவதற்கான வேளையில் நாம் இறங்குவதுதான் சிறப்பே தவிர மற்றவரின் வாழ்க்கையை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டோ அல்லது அங்கலாய்ப்படைந்தோ நான் நிறைய நல்லது செய்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான அங்கலாய்ப்பெல்லாம் அடையாமல் நீங்கள் செய்வது உங்கள் இடது கைக்கு கூட தெரியாமல் செய்ய வேண்டும். செய்கின்ற தான தர்மம் அப்படிங்கிறது உங்கள் மனதில் ஏற்றிக்கொள்வதற்காக அல்ல. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், நான் நிறைய செய்கிறேன் கஷ்டப்படுறேன், ஏன் கஷ்டம் வருது அதை நீங்கள் உள்ளே எடுத்துக்கிறீங்க. நான் இவ்வளவு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத உள்ளே எடுத்துக்கிறதுனால தான் அதோட எதிர்பார்ப்பின் காரணமாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா அது ஏமாற்றமாகவும் கஷ்டமாகவும் தெரியுது. தான தர்மங்கள் செய்யும் போது அதன் பலனை எப்பொழுதுமே எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்காமல் செய்கின்ற ஒரு விஷயத்தின் காரணமாகவே உங்களுக்கு அதன் மூலமாக புண்ணிய பலன்கள் சேரும். ஒரு வகையில் நம்ம நிறைய கர்மத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் அதையெல்லாம் கழிக்கக்கூடிய வழியாக நீங்கள் செய்கின்ற தான தர்மம் எப்பொழுதுமே இருக்கும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. சோதனைகள் உண்மையாலுமே வருமா? கண்டிப்பாக வரும். ஒரு இடத்துல உங்களை நிரூபணம் செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்றால்தான் நீங்கள் சிறந்தவர் என்பதை வந்து இந்த உலகறியும். அதே போல் இறைவன் மீது மாறாத அன்பு கொண்டிருக்கிறீர்கள், மாறாத பக்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா நமக்கு அது பெரிய பக்தியாக தெரியும். அதை நிரூபணம் செய்யணும் அப்படின்னா சில பல வழிகளில் உங்களுக்கு வைக்கப்படுகின்ற தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற்றால் தான் அதை நிரூபணம் செய்ய முடியும். அதற்காக தான் வாழ்க்கையில் சில மேடு பள்ளங்கள் மாதிரி வெற்றியும் தோல்வியும் மாறி சில இடங்களில் சோதனைகள் என்ற பெயரில் உங்களுக்கான பரீட்சைகள் நடத்தப்படுகின்றன வாழ்க்கையில். அந்த பரீட்சையில் நீங்கள் வெற்றி பெற்று காட்டும் பொழுது கண்டிப்பாக உங்களது பக்தி அப்படிங்கிறது ஒரு மெய்சிலிருக்கும் வகையில் இருக்கும். அதை வந்து அந்த நேரம் அதாவது அதில் வெற்றி பெற்றும் பொழுது உங்களுக்குள்ள அந்த மமதை இருக்காது, அகந்தை இருக்காது, ஆணவம் இருக்காது. அதை எல்லாம் ஒடுங்கி கடைசியாக உங்கள் பக்தியானது அந்த இடத்துல நிலைத்திருக்கும். அந்த பக்தி ஒரு உன்னதமான இடமாக ஒரு உயர்ந்த இடமாக இருக்குமே தவிர அதில் ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காது. பக்தியில் வந்துட்டு திளைத்திருப்பவர்கள் இந்த வாக்கியத்தை எப்பொழுதும் சொல்ல மாட்டார்கள். கெட்டவர்கள் நல்லா தானே இருக்காங்க, நல்லவங்க நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற வாக்கியத்தை அவர்கள் என்றும் பேசியதில்லை. தனக்குள் இருக்கின்ற இந்த அரும்பெரும் ஆத்மாவாம் அதுக்கு ஒரு இன்பத்தை உண்டாக்க வேண்டும் என்றால் இறைவனை சரணடைந்தால்தான் வழி அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு இறைவனை பற்றிய சிந்தனையே தான் அது இருக்குமே தவிர மற்றவர்களை பற்றி ஒரு நாளும் எண்ணாது, மற்றவர்களை குறை சொல்ல வேண்டும் என்றும் அது நினைக்கவே நினைக்காது.
அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஏற்ற இறக்கம், ஏற்ற தாழ்வு, இது எல்லாம் எங்கன உண்டாகுது அப்படின்னா நம்மளோட எண்ணங்களின் பயனாகவே அது உண்டாகிறதே தவிர, உண்மையாகவே இறைவன் வந்து ஏற்றத்தாழ்வுகள் பார்த்திருக்கிறாரானா கிடையாது. என்னோட சுமையை நான் தான் தூக்கணும், உங்களோட சுமையை நீங்கள் தான் தூக்கணும். நான் செய்ததை இந்த உடலுக்குள் இருப்பவர் தான் அனுபவிக்க வேண்டுமே தவிர, இந்த ஆன்மா செய்ததை இன்னொரு ஆன்மா அனுபவிக்க முடியாது. இது தாற்பரியம். இதை நாம் என்ன இல்லை என்று மறுத்தாலும் அதுதான் நடக்கும். அது நம் முன்னோர்கள் நமக்கு கூறியது. அதே போல் தான் நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். கர்மா அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் செய்வதற்கு ஒரு எதிர்வினை உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. அதனால் செய்வதை நல்லதாக செய்யுங்கள், அதுவே உங்களுக்கு திருப்பியும் வரும். இல்லை எதுவுமே செய்யாமல் இறைவனின் சிந்தையிலேயே இருக்கிறீர்கள், அவரோட நினைவிலேயே இருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது அதற்கான பலனும் உங்களுக்கு கைகூடும். அப்போ நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற பாகுபாடு இந்த இடத்துல உங்கள் மனசில் வரவே வராது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர். கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய பெயர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அடிப்படையில் நம்மக்கிட்ட இருக்க ஒரு குணமானது மாற வேண்டும். சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அந்த குணம் மாறுச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சமானது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அது என்ன குணம் அப்படின்னு தான் பார்க்க இருக்கோம். பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் கூட நம்மளுக்கு ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னா எப்பவும் வாங்குறவங்களாக நம்ம இருக்கோம். அதுதான் பிரச்சனை, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம எவ்வளவு பொருள் படைத்தவர்களாக இருந்தாலும் கை நீட்டி வாங்கக்கூடிய அந்த தன்மையானது நமக்கு வந்துவிட்டதின் காரணத்தினால் நம் மனதிலும் நிம்மதி இருப்பதில்லை. இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற எண்ணத்தில் அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ என்ன குணம் அடிப்படையில் தேவைன்னா நான் கொடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு வர வேண்டும். வாங்குபவரை விட கொடுப்பவர் தலை சிறந்தவர் அப்படித்தானே. நம்மளோட பாஷையிலேயே எடுத்துக்கலாமே, ஒரு பொருளை யாசகமாக பெறுகிறீர்கள் அப்படிங்கும் போது நம்மளே ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அந்த யாசகம் கொடுப்பவர் அப்படிங்கிறவரும் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இந்த ரெண்டில் நீங்கள் யாராக இருக்கணும்னு ஆசைப்படணும் அப்படிங்கிறது தான் மனித மனதின் தெளிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்மளுக்கு பொன் பொருள் சேர்க்கை, நீங்கள் எது ஆசைப்பட்றீங்களோ சேரணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம், கொடுக்க வேண்டும் என்ற மனது உங்களுக்குள் உண்டாகாத பட்சத்தில் எதையும் எளிதில் அடைய முடியாது. இது பொன் பொருளுக்கு மட்டுமல்ல, சந்தோஷத்துக்கும் கூட. சந்தோஷத்துக்கும் கூடன்னு எப்படி நம்மளால சொல்ல முடியும்? இப்போ ஒருத்தருக்கு போய் நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க, பசியில் இருக்கவருக்கு. பசியில் இருக்கவருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பிட்டதுமே அவர் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கிறாரா? கிடையாது. இல்லை, அதை பார்க்கக்கூடிய நமக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகும் இல்லையா? வெளியே காட்டிக்க மாட்டோம், ஆனால் பெரிய ஆனந்தமானது உண்டாகும். அதே போல் யாருக்காவது ஒரு உதவி செய்கிறீர்கள், கைமாறு பார்க்காத உதவி, அவர் திரும்பி செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணமெல்லாம் இல்லாமல் நம்ம போய் உதவி செய்கின்றோம். அப்போ உதவியை பெறுபவர் ஆனந்தமாக இருக்கிறார் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியுமா? கிடையாது, உதவி செய்த நீங்களும் ஆனந்தமாக இருக்கிறீர்கள். அப்போ தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். எப்படி? உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். ஏதாவது வழியில் இறைவன் உங்களுக்கு அதை கொடுப்பார். ஏன்னா நீங்கள் மற்றவங்கள்லாம் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். ஆனால் அந்த மனநிலை யாருக்குமே வர்றதில்லை. எங்கேயாச்சும் வந்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்க நிலையிலேயே நம்ம இருக்கிறனால நம்ம சொல்கிற இந்த பாரம்பரியம் பண்பாடு எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். கையேந்தி நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். மனதிலையும் நிம்மதி இல்லை, பொருளும் பத்தாதுங்கிற அந்த பற்றாக்குறை மனதோடையே வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் பிரச்சனை. அதனால் எப்பவுமே நம்ம இந்த பாரத பூமிக்கே உண்டான அந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனம் வேண்டும். அப்படி இருந்தால் இறைவன் உங்களுக்கு அனைத்தையுமே உங்களுக்கு சாதகமாகவே மாற்றி தருவார். இந்த பிரபஞ்சமானது நீங்கள் கேட்பதை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ரொம்ப சின்ன விஷயந்தான், ஆனால் யோசிச்சு பாருங்கள், இதோட உண்மை உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.